எடா ராதா ரவி வந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு ஆள் கேட்டார். அது இந்தியாவில் இருக்கிற கட்சி தானடா, சேரக்கூடாதா? ஏன்னா அது என்ன, ஆப்பிரிக்காவில் இருக்கிற கட்சியா இல்லைனா அமெரிக்காவில் இருக்கிற கட்சியா? இந்தியாவில் இருக்கிற கட்சிடா, அது சேரக்கூடாதான்னு கேட்டேன். நல்லா தெளிவு பெற்று இப்போ தாண்டா வந்திருக்கேன், என்ன ஏண்டா தொந்தரவுப்படுத்துறீங்கன்னு சொல்ல. நீ ஏன் மன பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிறேன், ஏன்னா வானதியம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம் பேசக்கூடாது, நீங்கள் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு ஒரு ட்ரையல் தான் இது. என்ன அப்போ ட்ரையல்ன்றதுனால நான் சில வார்த்தைகள் எல்லாம் கழிச்சிட்டு பேசுகிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் ஐயா வந்து சொல்லியிருக்கார், நாங்கள் முஸ்லீமாக மாறுவோம், கிறிஸ்துவர்களாக மாறுவோம்னு. இப்போ நான் சொல்கிறேன், இந்திய முஸ்லீமுக்கு இந்த சட்டத்தால் தவறு நடந்தால் உங்களுக்கு தலைமை தாங்கி நான் முஸ்லீமாக மாற தயாராக இருக்கிறேன். இந்த சட்டத்தில் என்னடா கோளாறு? ஏடா எங்களையே, நாங்கள் தெலுங்குக்காரன், நான் என்ன வந்தேரின்னு சொல்கிறீங்களே, ஏண்டா எங்களை வந்தேறின்னு சொல்லிட்டு பங்களாதேஷிலேருந்து வரவனுக்கு மட்டும் ஏண்டா குரல் கொடுக்குறீங்க? அப்போ அவனில் வந்தேறி இல்லையா? ஏப்பா நான் முஸ்லீம் கல்லூரியில் படித்தவன் தான், நியூ காலேஜில் படித்தவன், எனக்கு அஸ்லாம் அலைக்கும் தான் சொல்லுவேன் நான், அந்த மாதிரி ஒரு மரியாதை உள்ளவன். இங்கே இருக்க என்னுடைய முஸ்லீம் மக்கள் என்னுடைய சகோதரர்கள், அவங்கள யாரையுமே வெளியே போன்னு சொல்லலை. நான் இப்போ சொல்கிறவனை போகிற இந்த ஊர்வலத்தில் வந்து நின்னாங்களே, அவங்கள சொல்கிறேன் நான், போய் நீ போய் யாருக்கும் தெரியாமல் அமெரிக்காவில் போய் தங்கிடு பார்ப்போம்டா, உன்னை தங்கிடா பார்ப்போம். அமெரிக்காவில் தங்க முடியுமா? ஆஸ்திரேலியாவில் தங்க முடியுமா? மலேசியாவில் தங்க முடியுமா? துரத்தி விடுவான் அவனை. அது மட்டும் ஏன்டா இந்தியாவில் சொன்னால் உன்னே தவறாக எடுத்துக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இலங்கையில் இருப்பவர்கள் என்ன அப்படிலாம் கேட்குறானே, இலங்கைக்கு எங்களை விட எவன்டா போராடி இருக்கீங்க சொல்கிறா பார்ப்போம். எல்லாம் காசுக்காக புழைக்கிற பயலுக. நானும் சகோதரர் விஜயகாந்த் தலைமையில் உண்மையாக உண்ணாவிரதம் இருந்தவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, இலங்கையிலேருந்து வந்த தமிழனை அகதியை நான் ஏற்றுக்கிறேன், இலங்கையிலேருந்து வர இலங்கைக்காரனை எப்படா நான் ஏற்றுக்க முடியும் சொல்கிறா பார்ப்போம். தமிழர்களை ஏற்றுக்கொள்ளலாம், எதுக்குடா நீ உனக்கு கத்துற? நான் ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கத்தும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் தான் அந்த கத்துறவங்ககிட்ட சொன்னேன், பதில் சொல்ல வேணாம், அவங்கள கூப்பிட்டு போய் பாகிஸ்தானில் இறக்கி விடு, அவன் ஏற்றுக்கிறானா பார்ப்போம். உன்னை நீ படி, உன்னை ஏற்றுக்குவானா? ஆப்கானிஸ்தானில் உன்னை விட்டா ஏற்றுக்குவானா எவனாவது? இந்த பக்கத்தில் இருக்கான நம்மால் தானே என் கிரிக்கெட் பிளேயர் இம்ரான்கானே, உன்னை சேர்த்துக்க மாட்டான். சேர்த்துக்கிற இந்த நாடை எதிர்த்து ஏண்டா குரல் கொடுக்குறீங்க? டேய் நான் சொல்கிறேன், முஸ்லீம் சகோதரர் நல்லவங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், உங்களை ஏமாத்துறான். நான்லாம் தப்பிச்சு வந்த மாதிரி நீ தப்பிச்சு வந்தால் தான் உருப்பிடுவேன், புரியுதா? நான் உண்மையை சொல்கிறேன், நான்லாம் வந்து சூலூர்பேட்டைக்கு மேலே போனவுன்னு காப்பி கேட்க முடியலடா, இவங்களால் பட்ட பாடு. இந்தி கற்றுக்காத, இந்தியை கற்றுக்காத, இந்தி ஒழிக்க திணிக்கிறான் திணிக்கிறான்னு சொல்லி கடைசியில் உங்களால் இந்தி கற்றுக்காம வெறும் தமிழ்நாட்டிலே நடித்தேன். இந்தி கற்றுக்கிட்டு இருந்தா வட இந்தியாவில் போய் இங்கே என்ன செஞ்சோமோ அதையே அங்கே செஞ்சிருப்போம்ல. எடா எங்களுக்கு பறவை இருக்கும்ல. எடா கெடுக்குறீங்க எல்லாரையும், அவன் குடும்பத்தில் எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்கடா பேசுகிறாங்கடா, அது ஏன்டா எம்ஆர் ராதா குடும்பம் மட்டும் இளிச்சவாயம் குடும்பம் உங்களுக்கு? டிவியை உடைக்கிறேன் டிவியை உடைக்கிறேன், தூர்தர்ஷன் ஆக்க வேண்டாம், தொலைக்காட்சி தான் சொல்லுவோம் சொல்லி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷினே இல்லாத போட்டியை உடைச்ச பயலுக்கு தானடா நீங்கள். வாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிற, ஏன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இது வேறு தப்பாக போயிட போகுது, ஏன்னா இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன். அவன் திமுகவில் அவங்க கொள்கை பரப்பு செயலாளரை பேசிட்டேன்னு சொல்லி என்னை துரத்திட்டானுங்க வெளியே, புரியுதா?
அதனால தான் பேசும்போது எப்பவுமே யார் யாருக்கு என்னென்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவேன். அதுலேருந்து வந்துட்டேன்னா அப்புறம் இருந்தேன், ஒத்து வரல, வந்துட்டேன், நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்திருக்கேன். ஒன்றே ஒன்று வச்சுக்க, தாமரையுடைய குணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தாமரை குளத்தில் தண்ணி இருக்கும் போது இருக்கும், மலர்ந்திருக்கும். தண்ணி இல்லாத நேரத்தில் அந்த தாமரை காணாமல் போய்விடும். ஐயோ எங்கேயோ போயிடுச்சு போல இருக்குன்னு நினைக்காத, திருப்பி மழை பெஞ்சு அந்த குளத்தில் தண்ணி வரும்போது அதே தாமரை அங்கே தான் இருக்கும். ஆக கொள்கையோடு இருப்பது தாமரை என்பதை தெரிந்து கொண்டு, ஏ நான் பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன்றதுக்காக எதுக்கு சொல்கிறேன்னா, வரவே வராதரா தாமரைன்னு சுண்டி விட்டவன். இன்னைக்கு சொல்கிறேன், அண்ணன் பொன்னர் கூட என்னை பார்த்து, இங்கே வா தம்பி ரவி, சேர் போட்டு உட்காருன்னு சொன்னார் என்ன, சேர் போட்டு உட்காருங்க. ஏங்க உங்களை சேரில் உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், எங்களை போய் சொல்லலாமா உட்கார வைக்கணும்னு. அதனால் சொல்லிக்கொண்டு நிச்சயமாக சுண்டி சொல்கிறேன், இந்த முறை பிஜேபி தான், வேற ஆட்சி கிடையாது. யாராக இருந்தாலும் இன்ஜின் பிஜேபி தான், மீது எல்லாம் கம்பார்ட்மெண்ட் தான்டா என்று தெரிந்து கொண்டே, நீங்கள் தயவுசெய்து அடுத்த வேறு மாங்கொலையில் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க, அன்றைக்கி மீதி கச்சேரியை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் நட்சத்திர குழாம் இருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இவ்வளோ நேரம் இருந்தவர்களுக்கு மறுபிறவி என்று ஒன்றிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.